வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஃப்ரெண்ட்லி நெவர் வில்லேஜ் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் எப்படி வைக்கிறது, அதோட பிளானிங் என்ன, மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சொல்லி, நான் வந்து ஜியோ ஃபைபர் எக்ஸிகூட்டிவ் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, ஜியோ ஸ்டாஃப்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு விளாகர், என் வீடியோ போதும் எப்படி நான் மேக் பண்ணணும், ஒன் வீக்ல என் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணுவேன். இப்போ தான் யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற ஒரு 20K சப்ஸ்கிரைபர் இருக்குதா. ஸோ அதான் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்றதால நமக்கு இந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய ஸ்பீடு வரும் அப்லோட் பண்ணலான்ட்டு நான் ப்ராட்பேண்ட் ஜியோ ஃபைபர் நிறைய, அதை பார்த்தீங்கன்னா ஹேத்வே, ஏபிஎல், அதை ஏபிஎட்டி நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஏர்டெல் ப்ராட்பேண்ட், பிஎஸ்என்எல், இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா மினிமம் இதை பிரைஸ் கம்மியாக எது இருக்குன்னு நான் அனசி ஆராய்ஞ்சதுல ஜியோ தான் பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதால் தான் இந்த ஜியோ ஃபைபரை நானும் வச்சுட்டேன் வீட்டில். அதை நான் உங்களுக்காக இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் வீடியோ மேக் பண்ண, அன்பாக்சிங்னு ஒரு வீடியோ மேக் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு ப்ராட்பேண்ட் சர்வீஸ்னு என்ன, ஒய்ஃபை சர்வீஸ் இதை யூஸே பண்ணாத டைமில் அதை வைக்கணும்னு ஐடியா இருக்க போது அதை பற்றி நிறைய டவுட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும், அது நெட்டில் பார்த்தாலும் கிடைக்காது. உங்களை மாதிரி நான் அலசி அரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே அந்த மாதிரி நிறைய செட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக ஜியோ ஃபைபரை பற்றி ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிடலாம். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் நான் சொல்லிடுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ நான் யூடியூப்ல போட்டது வந்து நிறைய பேர் என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த ஜியோ ஃபைபர் வைக்கிறது கான்டாக்ட் நம்பர்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, அதை பற்றி பிளானிங்க என்கிட்ட கேட்குறீங்க. உண்மையை கேட்டிங்கன்னா இந்த ஜியோ ஃபைபர் சர்வீஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளாகர், நான் வீட்டில் வச்சேன்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ விஷயத்துக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைஃப்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை இந்த சர்வீஸை யூஸ் பண்ணாதீங்க மைண்டில் என்ன செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராட்பேண்ட் சர்வீஸ்னா இப்போ போஸ்ட் பெய்டு நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்ணணும்னு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டிடும், ஒருவேளை பில்லு வந்துகிட்டே இருக்கும், பில்லு நம்ம பே பண்ணாலும் வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும், ஏன்னா படத்தில் அப்படி தான் கட்டுறாங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் மந்த்லி மந்த்லி பில்லு பே பண்ணனா அது மற்ற சர்வீஸ், ஆனால் நான் இப்போ சொல்கிறது அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தது அதை அப்படியே விட்டுருங்க, அந்த டக்கு வேண்டாம். ஸோ எப்போதையும் ஜியோ இதில் பார்க்கலாம், உங்களை மறுத்த நானும் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஏர்டெல் நான் பார்த்தேன், அந்த ஏபிஏடி ஏபிஎல் நினைக்கிறேன், ஹேத்வே பார்த்தேன், பிஎஸ்என்எல், இதுக்கு இதெல்லாம் கூட கம்மியாக கொஞ்சம் ஏர்டெல் இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா 499 பிளானிங் இருந்துச்சு, 40 MBPS ஸ்பீட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த MBPS, 1000 MBPS, 500 MBPS ஸ்பீட்னா என்னன்னு தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். என்னது பார்த்தீங்கன்னா நான் 30, 100, 500 MBPS இருக்குன்னு கூட தெரியாது. ஏர்டெல்ல மினிமம் 40 MBPS ஸ்பீடு கட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து எது நம்ம ஏர்டெல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விருகம்பாக்கம் இருக்கிறீங்களா, இப்போ நீங்கள் ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இல்லைனா குடுவாஞ்சேரி இல்லைனா நீங்கள் டி நகரில் இருக்கிறீங்கன்னா அங்கே கால் பண்ணி அவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சாலும் உங்கள் விருகம்பாக்கம் என்ன எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்களோ அவங்களோட நம்பர் தான் தருவாங்களே. ஸோ இது ஒன்று. ஸோ அதான் நீங்கள் உங்கள் ஏரியாக்குன்னு ஒரு தனி ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வச்சிருப்பாங்க, அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதால் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட இந்த ஜியோட சர்வீஸ் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தர. ஏன்னா உங்கள் ஏரியா ஆளுங்களோட நம்பர் நான் தர நம்பர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கூட உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் பெய்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் இந்த ஜியோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 399 மினிமம், 399 ஜிஎஸ்டி விட 100 rupees சேரும், அதாவது 500 அந்த மாதிரி வரும், அதாவது 490 பில்லு உங்களுக்கு வரும் மந்த்லி மந்த்லி. இது வந்து போஸ்ட் பெய்டு கிடையாது, ப்ரீபெய்டு சர்வீஸ். இது தான் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். ஓகே, அப்புறம் அடுத்த விஷயத்துக்கெல்லாம், ஏன்னா ஜியோ ஃபைபர் நெட் அது உங்கள் ஏரியாவில் ப்ராட்பேண்ட் சர்வீஸ்னு ஒன்று வைக்கணும்னு நினச்சாவே ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டு பக்கம் ஏதோ பிபிஎன் எல்லாம் ஏதோ ஒரு சர்வீஸ் சொன்னாங்க, அதாவது உங்கள் வீட்டாண்ட டெலிஃபோன் சர்வீஸ் இருக்கான்னு பாருங்க. டெலிஃபோன் சர்வீஸ் அந்த கம்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் ஏரியாண்ட ப்ராட்பேண்ட் சர்வீஸ் எடுக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்கிறேன். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது, சார் நாங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணோம், அவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஏரியாவில் இந்த சர்வீஸ் வைக்க முடியும்னா தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்களே, அப்படி இல்லைன்னா சார் சாரி சார் உங்கள் ஏரியாவில் வைக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. அதால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டாண்ட டெலிஃபோன் சர்வீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் ஏரியாவில் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஏரியாவோட லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுங்க, இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வருவார், அவங்க வந்துட்டே நமக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு அடுத்தது இந்த அமௌண்ட் இந்த லிங்க்ல பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜியோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 399 பிளானிங், ஜிஎஸ்டியோட 490 அந்த மாதிரி வரும், 500 குள்ள வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க, எனக்கு ஒரு பெரிய வீடியோ கூட இருக்கலாம்,
என்ன தெளிவா சொல்ல நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1500 பே பண்ணும். ஒரே நீங்க ஜியோ டிஷ் செட்ட பாக்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஒரு 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செட்ட பாக்ஸ் ஃப்ரீயா தருவாங்க. சோ அப்படி இல்லையா அப்படின்னா 1500 மட்டும் நீங்க பே பண்ணுங்க. 1500 பே பண்ணீங்கன்னா ஃப்ரீ டெலிபோன், ஓகேவா, டெலிபோன் ஃப்ரீயா ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 4 பிசினா சிஸ்டம் லேப்டாப்ல 4 டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட நமக்கு குறிக்கக்கூடிய சலுகைகள். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 பிளானிங் சொன்னது தெரியுமா, அது மினிமம் பிளானிங். அந்த பிளானிங் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு மந்த்லி 3500 GB தருவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 3500 GB. சோ அந்த 3500 GB அவங்க சொல்றாங்க யாராலையும் 1 மந்த்ல காலி பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா சில பேர் முடியும் ப்ரோன்னு சொல்லுவீங்க. சோ அது எனக்கு அந்த வம்புக்கு நான் வரல. 3500 GB மந்த்லி நீங்க பே பண்ற மினிமம் 399 பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 490 ரூபாய்க்குள்ள அந்த பிளானிங்கு மந்த்லி 3500 GB உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருவாங்க. இது ஃபர்ஸ்ட். இது சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சோ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உங்க ஏரியால அந்த டெலிபோன் கனெக்ஷன் இருக்கான்னு பாப்பாங்க. செகண்ட், அப்ப இருந்தாதான் உங்களுக்கு வந்து ப்ராட்பேண்ட் வைக்க முடியும். செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அங்க ஜியோ சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து உங்களுக்கு பிளானிங் பத்தி விளக்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மொபைல்ல உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி வச்சு உங்களுக்கு ஜெராக்ஸ் நீங்க தர தேவையில்ல. ஜஸ்ட் அதை ஷோ பண்ண மட்டும் போது அவங்க அதை ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது கத்துது. உங்ககிட்ட ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க் பாத்தீங்கன்னா நீங்க 1500 ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கு. கேஷா பே பண்ணக்கூடாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷா பே பண்ணக்கூடாது. இதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய குத்தை நடந்துச்சு, அதை நான் சொன்னா ஒன்னு இந்த வீடியோ ரொம்ப லென்தா போகும். சோ அதை ஷார்ட்டா முடிச்சிடறேன். அங்க அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சுன்னா சோ அது உங்க அக்கௌண்ட்லயே வச்சிருங்க. அவங்க தர லிங்க்கு 1500 தந்துட்டே நீங்க பே பண்ணீங்கன்னா ஓகே. ஏன்னா ப்ரியாரிட்டி படி கொண்டு இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ்க்கு ஆள் வராங்களா, ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஜியோ இன்டர்நெட் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் தேவைப்படுதுன்னு தெரியாது. ஏன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் உடனே என்கிட்ட இன்ஸ்டாகிராம் சாட் பண்ணிட்டு உடனே அந்த நெட் வைக்கணும்னு நினைப்பீங்க. அதனால நீங்க உங்களுக்கு லிங்க் அமைச்சு விட்டியா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அதுக்கு மணி சென்ட் பண்ணிருங்க. சோ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதே நாள் ஈவினிங் வருவாங்கன்னா அடுத்த நாள் வருவாங்க. மழை, இந்த கிளைமேட், இந்த லாக்டவுன், அந்த மாதிரி எதுவும் இல்லைனா ஒரே நாள் முடியக்கூடிய வேலை. மூணாவது ப்ராசஸ் இருக்கு. அந்த ஆளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு நீ இன்ஸ்டாலேஷன் வீடியோ தனியாக மேக் பண்ணியிருந்தேன். சோ அதை போய் பாருங்க, ஏன்னா அதை சொன்னா அது ஒன்றும் கொஞ்சம் நிலமா போகல. சோ மூணாவது ப்ராசஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அடுத்தது ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. சோ நல்லா தெளிவாக கேட்டீங்க, இப்போ என்னென்ன பிளானிங் அந்த டீட்டெயில் சொல்றேன். மந்த்லி நீங்க 399 பிளஸ் ஜிஎஸ்டியோட 490 இதுக்குள்ள பில்லு வரும். சோ அதை நீங்க மந்த்லி பே பண்ணும். இது முதல் ப்ராசஸ். நீங்க இது வந்து போஸ்ட் பெய்ட் கிடையாது, ப்ரீபெய்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீபெய்ட் சர்வீஸ். சோ இப்ப நீங்க 1 மந்த்க்கு ஒரு கால அவகாசம் இருக்குல்ல, இந்த டைம்குள்ள நீங்க பே பண்ணுட்டு. ஏன்னா நீங்க ஃபைபர் நெட் செட்டப்ஸ் வச்சதுக்கு அடுத்தது மை ஜியோன்னு அப்ளிகேஷன் இருக்கு, அதுல உங்களுக்குன்னு டெலிபோன் நம்பர் தந்துருவாங்க. அந்த நம்பர் நீங்க ரீசார்ஜ் பண்ணாங்க, உங்க ஃபைபர் நெட் ஈஸியா ரீசார்ஜ் ஆயிரும், கனெக்ஷன் கட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜியோல பாத்தீங்கன்னா கால அவகாசம் எத்தனை நாள் தராங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து 24 நாட்களுக்குள்ள நீங்க கனெக்ஷனுக்கு ரீசார்ஜ் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா 24ஆம் தேதிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப உங்களால கனெக்ஷன் வைக்க முடியாது. திரும்ப வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு 1500 பே பண்ணி தருமா, அது உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஆமா, அப்படித்தான் சொன்னாங்களே, அந்த 1500 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அடுத்தது நீங்க புதுசா திரும்ப கனெக்ஷன் கால் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த டெலிபோனிங் நீங்க யூஸ் பண்ணீங்களா, அந்த நம்பர் உங்க பிசினஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படும். அதில் 24ஆம் தேதிக்குள்ள ரீசார்ஜ் பண்ணிருங்க. புதுசா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உங்க பழைய டிவைஸ் அந்த ஒயர்லாம் எடுத்து தருமா, அந்த ஒயர் தெரியல, அந்த பழைய டிவைஸ் உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க, நியூ டிவைஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1500 ரிட்டர்ன் வந்துடும். நியூ டிவைஸ் கொண்டு வந்து வைப்பாங்க, புது நம்பர் மாறும். இதில் நமக்கு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இன்டர்நெட் இல்லாமல் அவஸ்தப்பட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப வளவல்னு பேசுறேன் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் எதார்த்தமா பேசல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதால தான் நீங்க 24ஆம் தேதிக்குள்ள ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன். திரும்ப ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் 30 நாள் ஃப்ரீயா தருவாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 100 MBPS ஸ்பீடு தருவோம்னு சொன்னாங்க. முதல் மந்த் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல, 100 MBPS ஸ்பீடு. அடுத்த மாசத்துல இருந்து 30 MBPS ஸ்பீடு வரும். சோ நான் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடுக்குன்னு ஒரு தனி வீடியோவை நான் மேப் பண்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்பீடுக்குன்னு நான் 100 MBPS ஸ்பீடு தருவாங்களா முதல் மந்த். சோ நான் அந்த 100 MBPS ஸ்பீட்லயே ஒரு இது செட்டிங்ஸ் வச்சுட்டு டவுன் அதுக்கு தனி வீடியோ மேப் பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல. சோ இப்போதைக்கு இதை மட்டும் கேளுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற 1500, சோ அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் தந்தீங்கன்னா ஜியோ டிஷ் பாக்ஸ் அதாவது செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு தருவாங்க.
தெரியுதுல்ல, 1000 ரூபாய்க்கு மேல தந்தீங்க மொத்தம் 2500 ரூபாய் தந்தீங்கன்னா அந்த செட் பாக்ஸ் கிடைக்கும். ஒரு 2500 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் மட்டும் தந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் செட்டிங்ஸ் வச்சுட்டு போயிருவாங்க. அதோட உங்களுக்கு ஒரு இந்த ஃபைபர்ல ஒரு டெலிபோன் கனெக்ஷன் இருக்கும், 4 கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்ல லேப்டாப்போட இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வைஃபை டிவைஸ் இல்ல சப்போர்ட் ஆகாது லேப்டாப் பிசிக்கு மட்டும். சோ அதாவது சப்போர்ட் இருந்துச்சு உங்களுக்கு கவலை இல்ல. சோ ஒன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா 5G மொபைல் இருந்தா செம்ம ஸ்பீடா வரும், மத்தபடி 4G 3Gனா உங்க போனுக்கு என்ன ஸ்பீட் வருமோ அதுதான் வரும். சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலும் வினோத் ஜஸ்டிஸ் இல்லைன்னா கீழே கொண்ட லிங்க் தந்திருப்பேன். அதோட பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பை பண்ணுச்சிங்கன்னா அமேசான பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுல போய் வாங்குங்க, ஜியோ ப்ராடக்டா. அதோட நான் கன்னியாகுமரி போய் டிராவல் பண்ணிக்கிறேன், டிராவல் பிளாகிங் அதோட லிங்க் கீழே அதுவே பாருங்க. நான் நிறைய கண்டென்ட் உள்ள வீடியோ போறேன், நீங்க நிறைய போய் வீடியோ கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வேற என்ன கைஸ், சாவளத்தா கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. சோ சீ பட் நெக்ஸ்ட் வீடியோ பை. My name is My name is My name is